ஹலோ, வணக்கம் பட்டூஸ். நாங்க தான் செல்வா. சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை ரயில்வே ஜங்ஷன்ல இருக்கோம். இப்ப நாம எங்க போறோம்? இப்ப நாங்க வந்து வேலூர் கிளம்பிட்டோம். சோ ஒரு வேலையா வேலூர் போறோம். சோ செம்ம ஃபன்னா இருக்க போது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜாலியோ ஜிம்கானா. செல்வா வந்து தூக்கிட்டு போற காமெடியா இருக்கு. ஒரு வழியா மேல வந்தாச்சு, மூச்சு வாங்குது. அழகா இவன் மட்டும் நடந்துருவா, பெட்டி எப்ப பார்த்தாலும் நான் தூக்கிட்டு வரணும் படியில. மேடம் தூக்க மாட்டீங்க, கிளைமேட் வேற செம்மையா இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு. இங்க பாருங்க மின்னல் வெட்டுதுன்னு நினைக்கிறேன். எங்க இருக்குது? டூ த்ரீ லாஸ்ட் லூசு ஃபைவ். வேலூர் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து வேலூருக்கு டேரெக்டாக ஜங்ஷன் அங்கே இல்லை, காட்பாடி போய் தான் போகணுமா வேலூருக்கு. போலாமா? ஓகே, நம்ம ட்ரெயினுக்கு வந்தாச்சு. நம்ம கோச் வந்து S3. ஸோ இன்னும் எதுவுமே ஓப்பன் பண்ணல, ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஏன்னா நம்ம ஆக்சுவலி ட்ரெயின் வந்து எங்களுக்கு வந்து 10:50 10:50 தான். ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நமக்கான ட்ரெயின் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஏறணும். ஸோ வாங்க வெயிட் பண்ணுவோம். இங்கே பாரு, எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேன். இனி முட்டை ஏதாவது தின்றது பார்க்கறது பாரு. எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு சாம்பார். ஒண்ணுமே நான் தண்ணி பாட்டு போட விடுங்க, தண்ணி பாட்டு நான் நார்மலே கொடுங்க, குளிங்க வேணாம். போதும் போதும் வா. போதும் போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஓ நோ, நைட் தூங்க போறது இது இவ்வளவு. ஏ போதும், எவ்வளவு ஆச்சு பாருங்க. ஐடியா சாம்பார் பாப்போம். எடுத்து வாழ்க்க நாடகமா, என் பொறுப்பு போய் கணக்கா. செக் பண்ணி பாருங்க. செல்வா ஏன் லேஸ்க்கு பயப்படுறான், பயங்கரமான வெக்கையா இருக்கு. முடியல, இதை பாருங்க அணுகு எப்படி வேர்க்குது. நான் கொண்டு போட்டு ஆக்சுவலி என்னன்னா, நாங்கள் இந்த சேனல்ல இருந்தாலதான் சீக்கிரமா 1 ஹவருக்கு முன்னாடி வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா வீடியோ பண்ணணுமே அப்படின்ட்டு முன்னாடி தான் பாத்தீங்க அப்படின்னா, நாங்க ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் வருவோம். ஓடி வந்து பெரிய எங்கள் சீட்டில் போய் உட்காந்துருவோம். ஸோ வந்து நம்ம சேனல் வச்சுருக்கோம், உங்களுக்கு இதெல்லாம் காட்டணும் சொல்லணும் அப்படின்றக்காகவே கொஞ்சம் சீக்கிரம் வந்து இதெல்லாம் கவர் பண்ணி எடுத்துட்டுருக்கோம். டே டே, உன் ரேஞ்சுக்கு இது ரொம்ப பெரிய வார்த்தைடா. பயங்கரமான வேர்க்குது, ஏன்னா காற்று இல்லை, இந்த மழை பெஞ்சு சூட்டை கிளப்பி விட்டுருச்சு. ட்ரெயின் இங்கே தானே நிற்கிது, கதவு திறந்து விட்டு லைட்டு போட்டா என்ன?
அதெல்லாம் திறக்க மாட்டாங்க. ஓகே, ட்ரெயின் இப்போ தாங்க ஓப்பன் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் நின்றுருப்போம். இப்போ ஏறுப்போ, கோச் ஓப்பன் ஆயிடுச்சு. நம்ம ட்ரெயினில் போயிட்டு சம கூட்டம் போலே. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற, என்ன லுக்கு? ஒரு வழியா வந்தாச்சு. ஆனோ ஏறு. ஏறிடுறோம். யாருமே இல்லையா? 31 and 39 மேல பட்டு பைத்தியமா இவன், ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான். அடுத்து வந்து நம்ம நேரா வேலூர்ல போய் மீட் பண்ணலாம். மை ஃபேவரட் லிட்டில் ஹாட்ஸ் எடுத்துச்சு. யாருக்கெல்லாம் வந்து ட்ரெயினில் போகும்போது பஸ்ஸில் போகும்போது லிட்டில் ஹாட்ஸ் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ட்ராவல் வந்து லிட்டில் ஹாட்ஸ் இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ நான் எப்போவுமே லிட்டில் ஹாட்ஸ் சாப்பிட்டுட்டே ட்ராவல் பண்ணுவேன். எஸ் பைத்தியம் அவன் என்ன ஓட்டுறான் ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் கண்டுக்காதுங்க. என்ன சொல்லிட்டு லூசு பையன் என்ன பண்ணுறான்னு பாருங்களேன். என்ன பண்ணுற எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. நான் என்ன புடுங்கவா போகிறேன்? சி, எனக்கு இந்த பிஸ்கெட்லாம் பிடிக்காது. ஐ லைக் ஒன்லி லிட்டில் ஹாட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் கிளம்ப இன்னும் 10:50 தான் கிளம்பும். டைம் என்ன? ஓகே, ட்ரெயின் கிளம்பினோடனே நம்ம மதுரைக்கு ஒரு பை பை சொல்லிட்டு தூங்கிடலாம். காட்பாடி வந்தாச்சு. காலையில் கரெக்டாக மணி 5:30 போட்டிருந்தாங்க. 5 மணிக்கு வந்துருச்சு ட்ரெயின். வேலூர்
வந்துட்டு ரூம்ல ஸ்டே பண்ணியாச்சு. வந்துட்டு ஒர்க்குக்கு கிளம்பணும். ஸோ அதுக்குள்ள ஹோட்டலில் சாப்பிட்றதுக்காக நான் வந்து வேலூரில் வந்து ஸ்டேன்னு சொல்லி ஒரு கடை, இந்த கடையில் தான் வந்துருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்றத காட்டுறோம். வெயிட் பண்ணுறோம். எனக்கு பூரி அணுக்கு தோசை ஆர்டர் பண்ணிட்டோம். வேலூரில் வெயில் பயங்கரமாக இருக்குங்க. காலையில் 9 மணி தான் ஆகுது. அணு வெயில் எப்படி இருக்கு? பயங்கரமான வெயிலாக இருக்குது வேலூரில். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்புறோம். அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஒர்க்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தோம். வந்துட்டு ஹோட்டலில் அதே ஹோட்டல் காலையில் சாப்பிட்டு அதே ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து நாங்கள் சென்னைக்கு போகிறோம். ஸோ சென்னைக்கு வந்து யார் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா. சாப்பிட்டு முடிச்சு பஸ் ஏறியாச்சு. ஸோ சென்னை கிளம்பிட்டோம். அடுத்து சென்னைக்கெலாம் போயிட்டு எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத அப்படி பார்க்கலாம். சென்னைக்கு வந்தாச்சு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கோம். மணி வந்து கரெக்டாக 12:30 ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரி தான் வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு அடுத்த மீதியை கட்டுறேன். ஃபைனலாக வந்தாச்சு அனு. எஸ் வந்தாச்சு. இங்கே தான் போகிறோம். சூப்பராக பேசிட்டே வந்தார். யூடியூப் பார்ப்பேன். ஹாய் சொல்லிட்டுங்கண்ணே. சூப்பர்ண்ணே. ஓகே இப்போ நம்ம மேலே போவோமா? பார்த்து போங்க.